காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி குடியரசு ஜனநாயகம் தற்போது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஏற்பாடாகி வருகிறது ஊர் இல்லை மாகாணம் தேசம் பூராவுக்குமே இப்படி நடத்துவதுதான் உத்தேசமாயிருக்கிறது குடியரசாக தேசம் ஆகிறபோது ஜனங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்த பண்ண வேண்டும் என்பதற்கு ஏற்பாடாகி வருகிறது இப்போது முடியரசு சாத்தியமில்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து அப்புறம் பிரிட்டிஷ் ராஜாங்கத்துக்கு தேசம் கைமாறின காலங்களில் இந்த தேசம் முழுவதற்கும் ஒரு ராஜா இருக்கவில்லை பிற்பாடு சுவதேச சமஸ்தானங்கள் என்று பெயர் பெற்ற ஏராளமான ராஜ்யங்களே அப்போது இருந்தன நமக்கு சுதந்திரம் வந்தபோது இவற்றில் ஏதோ கொஞ்சம் ஸ்வய ஆதிக்கம் பெற்றிருந்தவற்றைத்தான் சுவதேச சமஸ்தானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நேட்டிவ் ஸ்டேட் என்பார்கள் இப்படி ஐநூறுக்கு மேல் இருக்கின்றதென்றால் இம்மாதிரி கொஞ்சம் ராஜ்ய அதிகாரம் கூட கொடுக்காமல் பிரிட்டிஷ்காரர்கள் முழுங்கியே விட்ட சின்ன சின்ன ராஜ்யங்கள் எத்தனையோ இருந்திருக்கும் ஏகப்பட்ட ராஜாக்களின் ஆளுகையில் இருந்த தேசம் அப்புறம் வெள்ளைக்கார கிங் எம்பரரிடம் போயிற்று அதிகாரம் இல்லாமல் ஃபிகர் ஹெட் என்று ராஜாவாக இருப்பவர் அவர் அந்த ஹிஸ்ட்ரி இப்போது வேண்டாம் சொல்ல வந்தது இப்போது அந்த ஒரே ராஜாவிடமிருந்து தேசம் நமக்கு திரும்பி வருகிற போது அது முழுதையும் ஒப்பிப்பதற்கு பாரம்பரிய ரைட் உள்ளவராக ஒரு ராஜ குடும்ப வாரிசும் இல்லை ஆனபடியால் மற்ற காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க இப்போது தேசம் பூராவையும் ஏதோ ஒரு ராஜவம்சம் வாங்கிக் கொள்வதற்கில்லாமல் ஜனங்கள் தான் வாங்கி கொள்ள வேண்டும் குடியரசுதான் இங்கே வர முடியும் வெள்ளைக்காரர்களோடு ராஜா யாரும் சண்டை போட்டு தேசத்தை திரும்பவும் ஜெயிக்கவில்லை ஜனங்களேதான் கூடிய மட்டும் அஹிம்சை மார்க்கம் என்று சொல்லக்கூடிய முறையில் ஓரளவு சாத்வீக யுத்தம் செய்து ராஜ்யத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் அதனால் ஜனங்களே இதை ஆண்டு கொள்ள உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் குடியரசு என்பது குடியரசு என்றாலும் அத்தனை ஜனங்களுக்கும் ஆட்சியில் நேர் பொறுப்பும் பதவியும் கொடுக்க முடியாது அதனால் அவர்களுக்கு பிரதிநிதிகளாக சில பேர்தான் ராஜாங்கத்தை அமைத்து நடத்த வேண்டும் இதிலே பொது ஜனங்களுக்கு இடம் தராமல் பிரபுக்களாக இருக்கப்பட்டவர்களே சேர்ந்து ஆட்சி நடத்துவதான அரிஸ்டோக்ரசி மத தலைவர்கள் நடத்துவதான தியோகிரசி என்பது போல பல இருக்கின்றன ஒருவரே எல்லா அதிகாரத்தையும் தன்வசமாக்கி கொண்டு சர்வாதிகாரி என்றே பெயர் வைத்துக்கொண்டு ஆள்வதை ஆழ்வதை என்கிறார்கள் இம்மாதிரி உள்ள பல ஆட்சி முறைகளில் ஜனங்களில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை மட்டும் சேர்ந்தவர்களாய் இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் பிரதிநிதிகளாக இருக்கப்பட்டவர்களிடம் ஆட்சியை கொடுப்பதற்கு டெமோக்ரசி என்று பெயர் ஜனநாயகம் என்று நாம் சொல்கிறோம் இப்படி பொதுவான ஜன சமூகம் பூராவுக்குமான பிரதிநிதிகளை கொண்டே நம்முடைய குடியரசில் ஜனநாயகமாக ஆட்சியை ஏற்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படித்தான் இருக்க முடியும் காலதேச வர்த்தமானத்தில் இதை தவிர வேறு விதமாக ஏற்பாடு செய்வதற்கில்லை எனலாம்